வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, 12th அக்கௌண்டன்ஸில் Unit-4 குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். குட்வில் இன் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ், பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டில் குட்வில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இதை பற்றி அந்த லெசனில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். முதல்ல குட்வில் அப்படின்னாக்க என்னன்னாக்க, நற்பெயர் அப்படின்னு பேர், நல்ல பெயர் தான். ஒரு ஃபேமுக்கு வந்து நல்ல பெயர் இருந்துச்சுனாக்க அவரோட வேல்வே கூட தான் இருக்கும். இப்போ எப்படி அந்த குட்வில் நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது, க்ரியேட் ஆகுது அப்படின்னாக்க, ஒரு ஃபேம் வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் அதிகமாகவே எர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்க அதோடய வேல்யூ நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் குட் லொக்கேஷன், நல்ல லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னாக்க அதோடய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். குவாலிட்டி குட்ஸ், நமக்கு வந்து குட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்க நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வருவாங்க. ஸோ அது மூலமாக நம்மளுடைய குட்வில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா எஃபிஷியன்ஸாக இருந்துச்சுனாக்க அதுலேயும் குட்வில் இன்க்ரீஸ் ஆகும். லெஸ் காம்படிஷன், இல்லை காம்படிஷன் இல்லாமல் நம்ம பிஸ்னஸ்க்கு இருந்துச்சுனாக்க அப்போயே நம்ம குட்வில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது போல் பல ரீசன்னால் குட்வில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. குட்வில் அப்படிங்கிறது ஒரு இன்டேஞ்சிபிள் அசட், குட்வில் அப்படிங்கிறது ஒரு இன்டேஞ்சிபிள் அசட். இது வந்து நம்ம பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது, இது வந்து ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸும் கிடையாது, இது வந்து இது வந்து உருவம்லாம் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம குட்வில் அப்படின்னு சொல்கிறோம். குட்வில்னால என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கிறதுக்கும் ஒரு ஃபேம் வச்சுருக்கிறதுக்கும் அதே ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு ஃபேம் வச்சுருக்கோம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நியர்லி நல்ல ஃபேமஸான இடத்துல நீங்கள் ஒரு ஃபேம் வச்சுருந்தீங்கனாக்க அதோடய வேல்யூ வேறு இருக்கும். இந்த ஃபேமஸே இல்லாத இடத்துல வச்சுருந்தா அதோடய வேல்யூ வேறு மாதிரி தான் இருக்கும், குறவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஷியேட் குட்வில் அப்படிங்கிறது. இதனால் ஏற்படுறது தான் இப்போ அதை வந்து புக்கில் உள்ள மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள். குட்வில் இஸ் தி குட் நேம், அழகாக சொல்லி பாருங்கள். குட்வில் இஸ் தி குட் நேம், குட்வில்னா என்ன அப்படின்னா குட் ஒரு நல்ல பேர் தான், குட் நேம் தான். ஆர் ரெப்புடேஷன் ஆஃப் தி பிஸ்னஸ், அப்புறம் ரெப்புடேஷன் ஆஃப் தி பிஸ்னஸ்னால் அந்த பிஸ்னஸ் வளர்ச்சி தான் குட்வில் அப்படிங்கிறது. விச் பிரிங்ஸ் பெனிஃபிட் டு தி பிஸ்னஸ், ஆனால் இது இதனால் பிஸ்னஸுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. இட் எனேபிள்ஸ் தி பிஸ்னஸ் டு ஏர்ன் மோர் ப்ராஃபிட், ஒரு பிஸ்னஸ் வந்து மோர் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிச்சுனாக்க குட்வில் இன்க்ரீஸ் ஆகும், குட்வில் க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்குது. இட் இஸ் தி ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபேம்ஸ் ஃப்யூச்சர் எக்ஸஸ் ஏர்னிங்ஸ், இப்போ ப்ரெசென்ட்டில் உள்ளதை விட ஃப்யூச்சரில் வந்து எக்ஸஸாக ஏர்ன் பண்ணும் அப்படின்ட்டு இந்த பிஸ்னஸ் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாக்க அப்போ குட்வில் வந்து நமக்கு உருவாகுதுன்னு அர்த்தம். இட் இஸ் அன் இன்டேஞ்சிபிள் அசட், இது வந்து ஒரு இன்டேஞ்சிபிள் அசட், கண்ணால் பார்க்க முடியாது, அது இன்விசிபிள் அசட்னு சொல்லக்கூடியது. அஸ் இட் ஹேஸ் நோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், நோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னாக்க நம்ம வந்து இதுக்கு உருவம் இல்லை அப்படின்னு அர்த்தம், உருவம்லாம் எதுவுமே கிடையாது. நோ ஃபிகர்ஸ் அப்படின்னு அர்த்தம், இது ஃபிகர் இல்லை, உருவம்லாம் கிடையாது இதுக்கு. இட் இஸ் நோன் நோ இட் இஸ் ஓன் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸ், இட் இஸ் ஓன் அண்டர் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் இன் தி பேலன்ஸ் ஷீட். இது பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னாக்க அசட் சைடில் வரும், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் நம்ம இதை எழுதணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இது ஒரு இன்டேஞ்சிபிள் ஃபிக்ஸ்டு அசட்னு சொல்லக்கூடியது, இன்டேஞ்சிபிள் ஃபிக்ஸ்டு அசட்ஸ். ஸோ இது ஒரு அசட்ஸில் வரதுனால இதை நம்ம பேலன்ஸில் ஒன்று எழுதணும். ஓகேவா பாருங்கள், குட்வில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒரு நல்ல நேம் தான். இது வந்து இப்போ எப்படி இது கிடைக்குது அப்படின்னாக்கா ரெப்புடேஷன் ஆஃப் தி பிஸ்னஸ், பிஸ்னஸ் ஒரு நல்ல பேர்லாம் கிடைக்குது. இது வந்து ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதனால் ஏற்படுறதுனாக்க மோர் ப்ராஃபிட் ஏன் பண்ணுறதுனால இந்த குட்வில் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த ப்ரெசன்ட் வேல்யூவில் உள்ளதை விட ஃப்யூச்சர் வேல்யூவில் வந்துட்டு அவரோட வேல்யூ வந்து அந்த பிஸ்னஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்குது. ஏன் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் குட்வில் ஏற்படும் சொல்லியிருக்குது. இட் இஸ் அண்ட் இன்டேஞ்சிபிள், இது ஒரு இன்டேஞ்சிபிள் அசட், இது வந்து நம்ம பார்க்க முடியாது, தொட முடியாது, இதுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸும் இல்லை, ஒரு ஃபிகர் இல்லைன்னு சொல்லியிருக்குது. இது எங்கே நம்ம காமிப்போம்னாக்க இது ஒரு ஃபிக்ஸ்டு அசட் அப்படிங்கிறதுனால பேலன்ஸ் இல்லை, அசட்ஸ் இல்லை, அது காமிப்போம்னு சொல்லியிருக்குது. அடுத்த பிறகு பாருங்கள், அண்ட் ஓல்டு அண்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் என்டிட்டி டெவலப்ஸ் ஏ குட் நேம் அண்ட் ரெபுடேஷன் அமாங் தி பப்ளிக் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் சச் ஏ குட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் லொக்கேஷன் ஆஃப் தி பிஸ்னஸ் எக்ஸட்ரா திஸ் எனேபிள்ஸ் தி பிஸ்னஸ் டு ஏர்ன் மோர் ப்ராஃபிட் கம்பேர்டு டு ஏ நியூ பிஸ்னஸ் தி மானிட்டரி வேல்யூ ஆஃப் சச் அட்வான்டேஜ் ஈஸ் டேம்ட் ஆஸ் குட்வில். இதில் பாருங்களேன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, இது நம்ம பிஸ்னஸ் வந்து ஏற்கனவே ஓல்டு பழைய பிஸ்னஸாக இருக்கலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ண பிஸ்னஸாக இருக்கலாம், ரொம்ப காலம் இயங்கிக்கிட்டு இருக்க பிஸ்னஸாக இருக்கலாம், அது மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம குட்வில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்குது.
அதே போல் இது வந்து குட் நேமு ரெப்புடேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் குட்வில் அப்படிங்கிறது. இது பப்ளிக் வந்து நிறையா ஓவரான பீரியட் ரொம்ப காலம் இருந்துச்சுன்னா பப்ளிக் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருந்தாக்க நிச்சயமாக குட்வில் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரிலாம் வேரியஸ் ரீசன்னால இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி குட்வில்லு. எப்போ அப்படின்னா குட் குவாலிட்டி, நம்ம குட்ஸை வந்து குட் குவாலிட்டி நம்ம சேல்ஸ் பண்ணோம்னாக்க நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிடப்பாங்க, அப்போ குட்வில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் சர்வீஸ், சர்வீஸ் நல்லா பண்ணணும் நம்ம, ஸோ அப்போயும் குட்வில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லொக்கேஷன் ஆஃப் தி பிஸ்னஸ், பிஸ்னஸ் வந்து லொக்கேஷன் வந்துட்டு நல்ல இடத்துல இருந்துச்சுனாக்க, நல்ல ஃபேவரபிள் லொக்கேஷனில் இருந்துச்சுனாக்க அப்போயும் குட்வில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்குது. ஸோ மோர் ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னாக்க மற்ற பிஸ்னஸை விட நம்மளோட குட்வில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து மானிட்ரி வேல்யூ சார்ஜ் அட்வான்டேஜ், இதோட வேல்யூனா இது வந்து மானிட்ரி வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு ஃபிக்ஸ்ட் அசட்டை நம்ம டீல் பண்ணுறதுனால இது ஒரு மானிட்ரி வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால, ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் ஒரு பிஸ்னஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பாருங்கள் நேச்சர் ஆஃப் குட்வில், நேச்சர் ஆஃப் குட்வில், குட்வில் குட்வில்லோட நேச்சர் என்னன்னு பார்க்கலாம். தி நேச்சர் ஆஃப் குட்வில் கேன் பி டிஸ்கிரைப்டு அஸ் ஃபாலோஸ். ஒன் பார்த்தீங்கன்னாக்க குட்வில் இஸ் அன் இன்டேஞ்சிபிள் ஃபிக்ஸ்டு அசட். குட்வில் நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கு, குட்வில் அப்படிங்கிறது ஒரு இன்டேஞ்சிபிள் ஃபிக்ஸ்டு அசட் தான் அது. இட் இஸ் இன்டேஞ்சிபிள் பிகாஸ் இட் ஹேஸ் நோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். ஏன் இதை இன்டேஞ்சிபிள்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க, இது நம்ம வந்து இதுக்கு வந்து உருவமெல்லாம் கிடையாது, இதுக்கு நம்ம இதை பார்க்க முடியாது, தொட முடியாது, உருவமெல்லாம் கிடையாது. இதனால் ஒரு இன்டேஞ்சிபிள் ஃபிக்ஸ்டு அசட்னு சொல்கிறோம். இட் கேன் நாட் பி சீன் ஆர் டச்சு, இதை வந்து நம்ம பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது குட்வில்ல. இருந்தாலும் இது ஒரு ஃபிக்ஸ்டு அசட்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இட் ஹேஸ் எ டிஃபினிட் வேல்யூ டிஃபெண்டிங் ஆன் தி ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுதோ, ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குதோ அதை இப்போ டிபெண்ட் பண்ணி தான் இதோட வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு ஃபேம் வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுதோ, அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த குட்வில் வந்து வேல்யூ பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட்டை பாருங்கள், இட் கன் நாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தி பிஸ்னஸ். இது வந்து பிஸ்னஸ் செப்பரேட் கிடையாது, அது குட்வில் பிஸ்னஸ் ஒன்று தான். பிஸ்னஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் குட்வில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், இட் ஹெல்ப்ஸ் இன் கெய்னிங் மோர் ப்ராஃபிட் அண்டு அட்ராக்ட்ஸ் மோர் கஸ்டமர்ஸ். இந்த குட்வில் நம்மகிட்ட நல்லா இருந்தாலே நம்மளால் அதிகமான ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும் சொல்லியிருக்கு. உண்மை அதுதான். ஏன் அப்படின்னாக்கா குட்வில் ஒரு இதில் நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க, நல்ல லொக்கேஷனில் இருக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, ரொம்ப காலமாக இதை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னாக்க அந்த அந்த ஃபேமுக்கு வந்து நிறையா பேர் போவாங்க, அந்த நிறுவனத்துக்கு வந்து நிறையா பேர் கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. கஸ்டமர்ஸ் நிறையா பேர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள், இட் கேன் பி பர்ச்சேஸ்டு ஆர் சோல்டு ஒன்லி வென் தி பிஸ்னஸ் இஸ் பர்ச்சேஸ்டு ஆர் சோல்டு இன் ஃபுல் ஆர் இன் பார்ட். ஒரு பிஸ்னஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணும் பொழுதோ அல்லது வந்து சோல் சேல்ஸ் பண்ணும்பொழுதோ அது ஃபுல்லாக பார்ட்டாகவோ நம்ம பண்ணும்பொழுது அதோடய வேல்யூ நமக்கு அந்த பிஸ்னஸோட வேல்யூ வந்து குட்வில்லோடு சேர்த்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. பாருங்களேன், இட் கேன் பி பர்ச்சேஸ் ஆர் சோல்டு ஒன்லி வென் தி பிஸ்னஸ் இஸ் பர்ச்சேஸ் ஆர் சோல்டு இன் ஃபுல் ஆர் இன் பார்ட். இதை எப்போ வேல்யூவில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு பிஸ்னஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சேல்ஸ் பண்ணும்போதும் இது வந்து இந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணுறாங்க, இந்த வேல்யூவை குட்வில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. இதில் நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் குட்வில்னு பார்த்துருக்கோம், அடுத்து நேச்சர் ஆஃப் குட்வில் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.